இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அது புதிய படைப்பு. சிலர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவை தேவன், தேவகுமாரன தேவன் படைக்கல, நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தேவன் என்ன செஞ்சாரு, படைத்தார். விளங்குதா உங்களுக்கு? ஒரு நல்ல சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவை தேவன் படைத்தார். நீங்க எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது அங்க ஒரு வசனம் இருக்கும், மனுஷகுமாரன் தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் படைக்கப்பட்டார்னு இருக்கும். இருக்கா? இருக்கா? அது யாரை குறிக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க அது புதிய படைப்பை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மறைந்து ஒளிந்து இருக்கிற அந்த தேவ சாயலை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நாம் தேவ சாயலை அடையணும், தேவனை போல் மாற வேண்டும், தேவனுடைய குணாதிசயங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து தாங்க நமக்கு, அவருக்குள்ள உள்ள ஜீவனை போல நம்ம ஜீவன் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் கிறிஸ்து அவனாய் மாற வேண்டும். அதுதான் என்னது, கிறிஸ்தவன், கிறிஸ்து அவனாய் மாற வேண்டும், அவன் கிறிஸ்துவாய் மாற வேண்டும். அதுதான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. அப்ப பழைய மனிதன் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணுமா, பொய் சொல்லணுமா? ஒரு ஊர்ல அண்ட புழுகன்னு ஒருத்தர் இருந்தானா, இப்பதான் நிறைய பேர் உயிரே வருது இப்போ, பா கதைக்குள்ள வந்துட்டாரா, நல்ல கதை சொல்லுவாப்ல, இன்னைக்கு கதையை என்ன சொல்லாம இருக்காப்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட புழுகன்னு ஒருத்தர் இருந்தானா, வாயை திறந்தாலும் என்ன சொல்லுவானா, ஆமாம் பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பானா. பாருங்க என்ன செஞ்சானா, ஒரு நாள் அவனுக்கு ஒரு பையன் இருந்தானா, அவன் பொய் சொல்லவே இல்லையாம், இவன் என் பிள்ளையே கிடையாது, இவன் என்ன சொல்ல மாட்டேங்கான், பொய்யே சொல்ல மாட்டேங்கான்னு சொல்லி அவனை காலி போடணுங்கிறதுக்காக கொண்டு போய் கடல்ல கொண்டு போடறான், தோல் மேல வச்சுக்கிட்டு ஆழத்துல இறங்கிட்டே இருக்கானா. இவனுக்கு அப்பங்காரனுக்கு தொண்டையை தாண்டி தண்ணி வந்துருச்சு, அவங்க பையனுக்கும் ஆல்மோஸ்ட் இடுப்பு வரைக்கும் வந்துருச்சான் தண்ணி. டக்கு டக்குன்னு அப்பா பிடிச்சாட்டானா, அப்பா 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 நான் ஒரு மீன் பிடிச்சிட்டேன்ப்பா, நானா எங்கடா மகனேன்னு சொல்லி எட்டி பார்த்தா, இல்லப்பா அதுக்காட்டில நான் சமைச்சு சாப்பிட்டுட்டப்பா நானா, இனி இப்பதான்டா நீ யாரு, என் மகன், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இது இருக்கக்கூடாது நீ குரியேஷன்ல. பழைய மனிதன் வரக்கூடாது, அந்த புதிய மனிதனுக்குள்ளதான், அந்த புதிய படைப்புக்குள்ளதான். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எதுல, கிறிஸ்தவனுக்குள் அல்ல, கிறிஸ்தவனுக்குள் ஒளிந்திருக்கிற அந்த புதிய ஜீவனுக்குள், புதிய படைப்புக்குள். அல்ல சொல்லுங்க. அப்ப பழைய மனுஷன் நம்ம என்ன செய்யணுங்க, என்ன செய்யணும், அம்மா நீ என்ன செய்யணும் சொல்லுங்க, சிஸ்டர் என்ன செய்யணும், பழைய மனுஷன் சொல்லுங்க, உங்களுதான் என்ன செய்யணும், பழைய மனுஷனை சொல்லுங்க, என்ன பண்ணணும், குழிய வெட்டி போட்டு மூடணும். அல்லேலூயா. ஆ, இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். உங்களுடைய ஒரு கண் உங்களுக்கு பாவம் செய்தால் அதை பிடுங்கி போடுங்கள். உங்களுடைய வலதுகை உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அதை தரித்து போடுங்கள். இரண்டு கைகள் உடையவனாய் நீ நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் ஒரு கை உடையவனா எங்க வா, பரலோகத்தோ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் அவ்வளவு கொடுமையானது, அவ்வளவு கொடியது. இவைகளை உண்டு பண்ணுகிற அவயங்களை அழித்து போடுங்கள். புதிய கிறிஸ்தவனை ஆயிட்டோம்னா, ஞானஸ்நானம் பெற்றுட்டோம்னா பொய் சொல்லக்கூடாதுங்க, நம்மளை கூட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்க. ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்கிறேன் உங்களுக்கு. சென்னை பட்டணத்தில் 2016 நினைக்கிறேன், நான் என்னுடைய நண்பர் ஜெபமணின்னு சொல்லி ரெண்டு பேர், எங்கள் ஊர்லலாம் பஸ்ஸில், கவர்மெண்ட் பஸ்ஸில், ப்ரைவேட் பஸ்ஸில் ஆண்கள் பின்பக்கம் ஏறணும், பெண்கள் முன்பக்கம் ஏறணும். ஏன்னா பின்னால் தூக்கி தூக்கி போடுங்கிறதுக்காக ஆண்கள் பின்னால் உட்காருவாங்க. ஆனால் சென்னையில் பாண்டிச்சேரியெலாம் எப்படி சொல்லுங்கள், பெண்கள் பின்னால் ஏறுறாங்க, ஆண்கள் முன்னாடி ஏறுறாங்க. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஏறி பஸ்ஸில் உட்காந்துட்டோம், எங்களை பிக்கப் பண்ண வர அந்த ஓலா வரவே இல்லை, அந்த கார் வரவே இல்லை. சரி பின்னால் ஏறி நாங்கள் உட்காந்துட்டோம், பார்த்தா எங்களுக்கு தெரியாது கூட்டம் திமு 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 திமுன்னு ஏறிடுச்சு கூட்டம். பார்த்தா எங்களை சுற்றி எல்லா பெண்கள் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்களுக்கு அமைதியாக இருக்கிறாங்க, அவங்க பாட்டிலே நிற்கிறாங்க, ஆனால் நெருக்கம் பயங்கர நெருக்கம். டக்குன்னு சோழிங்க நல்லூர்னு ஒரு ஊர் வந்துச்சு, அப்போ ரெண்டு சகோதரிகள் ஏறினாங்க, நேராக எங்கள் பக்கத்தில் வந்து நின்னாங்க. பார்த்தா அவங்க கழுத்தில் ஒன்றும் இல்லை, காதில் ஒன்றும் இல்லை, மூக்கில் ஒன்றும் இல்லை. வந்து பிரதர் ஏந்திரிங்க, ஏந்திரிங்க ரெண்டு பேரும் அப்படின்னாங்க. ஏமா
This is ladies' seat. அப்படி நாங்க அப்படியா கிளப்பு நீங்க கிளப்பு கிளப்புன்னு கிளப்புறாங்க பாருங்க. அதுதான் இன்னொரு சகோதரி ரவுண்டு போட்டு வச்ச ஒரு பெரிய சகோதரி. இருமா கொஞ்சம் இருமா அங்க பாரு ஆண்கள் சீட்ல எவ்வளவு பெண்கள் உட்காந்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் போய் முதல்ல கிளப்பி விட்டுட்டு வா, அப்புறம் இவங்களை கிளப்பலாம். அவங்க ஒரு ரட்சிக்கப்படாத சகோதரி அறியாமைக்காக போராடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் யாருங்க? பழைய மனிதன. அப்புறம் பார்த்தா நைஸா கேட்டு அவங்க பாஸ்டர் பேரை கேட்ட மாருங்க. அவர் என் ஃப்ரெண்டே பாஸ்டர் தான்மா. அப்போ அவங்களுக்குள்ள எப்படி இருக்கிறான் பழைய மனுஷன்? அப்படியே இருக்கிறான். பேருக்கு தான் எல்லாத்தையும் நம்ம கழட்டி இருக்கோம். எந்த கோஷ்டி அனுபவத்துக்குள்ள சரீரம் தான் வந்திருக்குது, உள்ள என்ன வரல வரல. அதுதான் ரோமர் 12:2 பவுல் சொல்றாரு, நீங்கள் பிரபஞ்சத்திற்கு உரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பரிசுத்தமும் அவருடைய பிரியமும் அவருடைய பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மறுரூபம் ஆகிட்டே இருக்கணும். இன்னைக்கு பொய் சொல்றத விடணும், ஏமாத்துறத விடணும். விடலாமா? விடலாமா? கணவனுக்கு மனைவியே பொய் சொல்லிக்கிறாங்க, அப்பாவுக்கு பிள்ளையே பொய் சொல்லி. யார் பொய்? எங்க பார்த்தாலும் பொய்யாவே நிறைஞ்சிருக்குது. லேலூயா. இந்த பாவங்கள் எல்லாம் புதிய மனிதனுக்குள் வரக்கூடாது. திருச்சபை விசுவாசியார் தேவனுடைய சரீரமாகிய திருச்சபை என்பதை நாம் மறந்தே போயிடக்கூடாது. நமக்குள்ள என்னைக்கு என்ன இருக்கணுங்க? புதிய படைப்பு உருவாகணும். இந்த புதிய படைப்பு உருவாகும் படிக்கு தான் வெளிப்படும் படிக்கு இந்த சிருஷ்டியானது ஆவலோட காத்திருக்கிறது. எதுக்கு? உனக்குள்ளிருந்து புதிய மனிதன் வெளிவரும் படிக்கு இந்த அண்ட சராசரமும் காத்திருக்கு. ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஒருத்தன் பரிசுத்தன் ஆயிடுறானா என்ன? ஒருத்தன் புதிய படைப்பாயிடுறானா? இல்ல, நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நாளுக்கு நாள் பழைய மனிதன், பாவ மனிதன், உலக வழக்கத்தின்படி வாழ்ந்த மனிதன் சாக வேண்டும். அல்லேலூயா. செத்து நம்ம எப்படி மாறணும் சொல்லுங்களேன். சாது சுந்தர் சிங் சொல்லி ஐயா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா நீங்களாம் கிறிஸ்தவ ஊர்ல பிறந்தவங்க தான். அவரு திருநெல்வேலிக்கு ஒரு முறை போயிருந்தார். அவரை பார்த்த உடனே ஒரு பையன், ஸ்கூல் பையன் போய் சிஎஸ்ஐ ஸ்கூல்ல சொல்றான், டீச்சர் டீச்சர் இயேசு கிறிஸ்து வந்துகிட்டு இருக்காரு டீச்சர்ன்ட்டான். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னது இயேசு கிறிஸ்து வந்துகிட்டு இருக்காரா? எல்லாரும் ஓடி வெளியே வந்து பார்த்தா சாது சுந்தர் சிங் வந்துகிட்டு இருக்காரு. ஏன் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவுடைய சாயலை அப்படியே அவர் தரித்திருந்தார். அவர் முகத்தில் ஒரு அமைதி, அவர் கண்களில் ஒரு கருணை, அவர் பேச்சில் ஒரு அன்பு. யாரையும் மனிதன் பார்க்கிற விதமாய் அவர் பார்க்கவில்லை. இன்னைக்கு ஒரு பொருத்தனை நம்ம இருதயத்தில் பண்ணணும். இந்த இடத்திலிருந்து நான் போகும் பொழுது ஒரு புதிய மனிதனாய் போக வேண்டும். என் மருமகனை முன்னாடி பார்த்த மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேன். என் மருமகளை பத்தி குறை சொன்ன மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன்? இனி சொல்ல மாட்டேன். என் பையனை தெண்டல் சோறு தெண்டல் சோறுன்னு சொன்னத நான் என்ன செஞ்சிருவேன்? நிறுத்திடுவேன். இதெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா புதிய படைப்பு. ஒரு அழில சொல்லுங்களேன். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 4:4 எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தரித்து கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க ப்ளீஸ். என்ன பாருங்க, ஒரு வேர்ட் ரொம்ப நமக்கு அழகா தெரியுது, களைந்து போட்டு. சொல்லுங்க, களைந்து போட்டு. தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னா உடுத்தி கொள்ளுங்கள். கவனிங்கம்மா, நான் சொல்லி முடிச்சிட்டேன், ஏன் பிறட்டுறீங்க? பழைய மனிதனை களைந்து போடுங்க. இது ஒரு டிரெஸ் மாதிரி சொல்றாரு. 2 Corinthians 5 பவுல் 1:2-3 பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய கூடாரம், இந்த பூமிக்குரிய போர்வைன்னு சொல்றாரு. இந்த சரீரத்தை எப்படி ஒரு டிரெஸ் நம்ம கழட்டி போட்டுட்டு ஒரு புது டிரெஸ் மாட்டுவோமோ, அதை போல பழைய மனிதனை, பாவ மனிதனை, உலக மனிதனை, இச்சையின் மனிதனை, சாதி பெருமையை பேசுகிற மனிதனை, பணப்பெருமை பேசுகிற மனிதனை, மனிதனுடைய அளவீடுகளை வைத்து பார்க்கிற அந்த மனிதனை களைந்து போட்டு கிறிஸ்து என்கிற அந்த புதிய மனிதனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். லேலூயா, லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம்.
அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் பரலோகம் போக முடியுமா? இந்த கவனிங்க, ஒரு வேதனையான சம்பவம் நான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் பாருங்க, பேரளவில் ராபர்ட்டு, ஆல்பர்ட்டு, அதர்பர்ட்டு, டேவிட்டு இப்படின்னு பேர் வச்சிருந்தாலே முனைவர் பட்டம் கொடுப்பாங்க, பாக்குறீங்களையா? இதை போல பேர் கிறிஸ்தவ பெயரை தாங்கி வாழ்ந்தாலே மிகப்பெரிய சாதனை என்று நினைத்து அதுக்கே வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது கொடுத்து முனைவர் பட்டமும் கொடுப்பாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் என்னதான் நடக்குது? இப்போ பட்டம் அளிப்பு விழா தான் நடக்குது. இப்போ எனக்கு ஒரு வேதனையான ஒரு காரியம் என்னன்னா, ஆதி அப்போஸ்தல சபையில ஒரு பாஸ்டருக்கு கீழே பல பிஷப் இருந்தாங்களாம். பிஷப் என்றால் கண்காணி, பாஸ்டர் அழைப்புக்கு கீழே. இப்ப பாஸ்டர் அழைப்புக்கு மேல போய் வீட்டுக்கு கூட பிஷப் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. எனக்கு லேலூயா, எங்க பார்த்தாலும் பட்டமளிப்பு விழா, எங்க பார்த்தாலும் முனைவர் பட்டம். ஒரு 100 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியல, அதுக்கட்டில பிஷப் மாடரேட்டர் போய்கிட்டே இருக்கு. இது எதுல போய் முடியும்? இது யாரை பிரியப்படுத்த பார்க்கிறார்கள்? யாருக்கு பயப்படுகிறார்கள்? அல்லேலூயா. உலகம் வாழ்கிறது போல வாழ்வது கிறிஸ்தவம் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. உலக வாழ்க்கை வேறு, நம்முடைய வாழ்க்கை வேறு. இயேசு சொன்னார், உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும் என்று சொல்லி. நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலக மனிதனை நம்மளும் வேறங்க, பழைய மனிதனை களைந்து போடணும். இயேசு குறை பேசுவாரா? ஆண்டவரே, உங்க சீஷர்கள் கையே கழுவாம சாப்பிடுறாங்களா ஆண்டவரே? ஆண்டவர் அடிச்சாரு பாருங்க ஒரு பாயிண்ட். மனிதனுடைய வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் மனிதனுடைய வாயிலிருந்து வர்றது தான் தீட்டுப்படுத்தும். மருமவனை பத்தி சும்மா குறை சொல்றது தான். மாமியார் நகை போடல, வரதட்சணை கொடுக்கல, அதை கொடுக்கல, காரை கொடுக்கல, மலையை கொடுக்கல, காட்டை கொடுக்கலன்னு சொல்றது தான் என்னது? தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. இன்னொரு நாள் போகும்பொழுது அப்படியே போறாங்க, கோதுமை எல்லாம் வசந்த கால கோதுமைகள் அப்படியே விளைஞ்சிருக்குது. இயேசு சீஷர்கள் உருவி உருவி சாப்பிட்டு போறாங்க. அப்ப பரிசேயன் ஒருத்தர் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, யோவானுடைய சீஷர்கள் உபவாசிக்கிறார்கள், பரிசேயர்களுடைய சீஷர்கள் உபவாசிக்கிறார்கள், உங்க சீஷர்கள் மனசாட்சி இல்லாம என்ன செய்யறாங்க? உருவி உருவி சாப்பிட்டுக்கிட்டே போறாங்களே. ஆண்டவர் சொன்னார், டேய், கல்யாண மாப்பிள்ள கூட இருக்கும்பொழுது நண்பர்கள் பட்மியாவா இருப்போம். கல்யாண வீட்டில் யார் ஹீரோன்னு நினைக்கிறீங்க? யாரு? மாப்பிள்ள கிடையாதுமா, மாப்பிள்ளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க அன்னைக்கு அடிக்கிற லூட்டியை யாருமே தடுக்கவே முடியாது. என்ன மாப்பிள்ள யாருங்க? யார் மாப்பிள்ள? அவன் ஃப்ரெண்டு. அவ்வளோ லூட்டி அடிப்பான், அவ்வளோ ஹாப்பியாக இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இயேசு சொன்னார், ஏன் குற்றமற்றவர்களை நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறீர்கள்? ஒரு இடத்துல இயேசு விட்டு கொடுக்கல. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம அப்பா அம்மா பற்றி குறை சொல்கிறோமா? நண்பர்களை பற்றி குறை சொல்கிறோமா? ஊழியக்காரரை பற்றி குறை சொல்கிறோமா? பழைய மனிதன் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், கலைந்து போடப்பட வேண்டும். புதிய மனிதன் நம்ம என்ன செய்யணுங்க சொல்லுங்களேன்? தரித்து கொள்ள வேண்டும். ஒரு அழிலையா சொல்லுங்களேன்? அப்படியே இருக்கிற இடங்கள் எல்லாம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பவுல் சொல்லுகிறாரு. அந்த புதிய மனிதனை நாங்கள் தரித்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து என்கிற அந்த புதிய மனிதனை நாங்கள் எங்களுக்குள்ளே அணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து ஆனவர் ஒரு மனிதனை எப்படி பார்ப்பாரோ அப்படியே நான் அவர்களை பார்க்க ஒப்புக் கொடுக்கிறேன். கிறிஸ்து ஆனவர் பாவிகளை நேசித்தாரோ, தன்னை குத்தினவனையும் நேசித்தாரோ, மன்னித்தாரோ, அப்படிப்பட்ட சுபாவங்களுக்குள்ளாய் வாழ ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள்ள புதிய மனிதனை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. இனி நான் யாரையும் பார்க்கவே மாட்டேன். பணம் உங்கள்கிட்ட இருக்கிறா, காசு இருக்கா, இல்லை வசதி இருக்கா, படிப்பு இருக்கா, கார் இருக்கா, இது சொல்லி நான் யாரையும் மனுஷன் பார்க்குற மாதிரியே பார்க்க மாட்டான். ஆண்டவரே, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவன் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்கிறான்? தேவனோடு உள்ள உறவுல அவனுக்கு எவ்வளவு ஐக்கியம் இருக்குன்னு சொல்லி நான் பார்ப்பதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பார்வையாக இருக்கட்டும். அப்பா, கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, பார்க்கலாம்.